பிஜேபியில வந்து 4 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனாங்க. அதுல ஒருத்தவங்க தான் நம்ம மடக்குறிச்சி சரஸ்வதி என்றவங்க. இவங்க வந்து சட்டசபையில வந்து நம்ம எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சியை வந்து என்னென்ன குற்றங்கள் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு, அவங்க இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்றதுக்கு பதில் சுகாதாரத்துறையில இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை மாசு அவரு ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லி புகழாரம் செலுத்தினாங்க. அது வந்து சட்டசபையில நிறைய பேர் அதை வந்து கண்டு ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து திமுக வந்து இந்த பிஜேபியை எந்த அளவுக்கு குறை சொல்லி எப்படியெல்லாம் அழிக்கிறதுக்கு முற்படுது. அங்க வந்து மொடக்குறிச்சியில இந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கே எவ்வளவு போராட்டமா இருந்திருக்கும், பிஜேபி தொண்டை உயிரை கொடுத்து ஓட்டு போட்டான்ச்சா. இவங்க போய் சட்டசபையில மா சுப்பிரமணிய மா சுன்றத மாஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு புகழாரம் செலுத்துறது வந்து பிஜேபி தொண்டர்களுடைய ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்குச்சு. இது இளைய பாரதத்துல கார்த்திக் கோபிநாத் கூட ஹெட்லைனாவே போட்டிருந்தாரு, மாசு மாசுன்னு. இப்படி புகழ் பாடுறதுக்கா ஆளுங்கட்சி, புகழ் பாடுறதுக்கா திமுகவுக்கு புகழ் பாடுறதுக்கா இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு கஷ்டப்பட்டு பிஜேபி தாமரைன்னு அனுப்பி வச்சோம். இது போன்ற புகழாரங்கள் எல்லாம் தயவு செய்து அவங்கள பாராட்ட தேவையில்லை. இது வந்து நீங்க பாராட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் மோடிஜியா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களும் மோடிஜியால் கொண்டாடப்பட்டது இரட்டடிப்பு செய்யப்பட்டு அதை மறைக்கப்பட்டு இவர்கள் ஆளுங்கட்சிகள் அவர்களுடைய பிராண்ட் லேபிளை ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அவர்களுடைய குற்றங்களை எடுத்து சொல்றதுக்கு தான் நீங்க அங்க போயிருக்கீங்க. பதவி வந்தோடனே சட்டசபைக்கு போய் உட்கார்ந்தோடனே நீங்க திமுகவோட ஒரு ஆட்கள் மாதிரி பேசுறது கொஞ்சமும் பொதுமக்களுக்கு பிடிக்கவில்லைன்றதுதான் உண்மை. இது வந்து இனிமேலாவது இந்த மாதிரி புகழாரம் கூட சூட்டக்கூடாதுன்றதும் பிஜேபி தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. குறிப்பு, அதாவது திமுக பேச்சாளர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற சில பேர் வந்து நமது பாரத பிரதமரை வந்து ஒருமையில அவனிவன் பேசுறது, மரியாதை குறையாத பேசுறது, இதை இந்த கட்சி தலைவர் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லாம, இந்த அதாவது உதாரணத்துக்கு இந்த நாஞ்சில் சம்பத் என்ற ஒரு கட்சி மாறி, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்சியில இருக்கிறவன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எங்க மோடிஜி மரியாதை குறையாத பேசுறதுனால இது போன்ற நபர்கள் வந்து எங்க தலைவரை இந்த நாட்டை ஆளக்கூடிய மோடிஜிய வந்து ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்கன்னு இதை வந்து கண்டிக்கணும் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய புகழ் இன்னும் மேலாயிருக்கும். அதை தவிர்த்து விட்டு நீங்க இருக்கிற அமைச்சருக்கு புகழ் பாடுறீங்க, இதை தவிர்க்கவும். இனிமேல் இது போன்ற விஷயங்கள் இல்லாம நம்ம கட்சியினுடைய முன்னேற்றத்துக்கும் கட்சி பாதுகாப்புக்கும் இந்த மாதிரி கட்சியின் மேல பொய் வழக்கு போட்டாங்கன்னு இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு போய் சட்டசபையில வைக்கணும்ன்றது பிஜேபி தொண்டர்களிடையே கருத்து.